अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थि गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूयात् अस्मदिष्ठार्थ सिद्धये। हलो हाय वणक्कम, इदु उंगल आचार्यविन अन्बु वणक्कंगल। गजकेसरी स्टेलर एस्ट्रोलॉजी इंद चैनल सब्सक्राइब पण्णादवंगा सब्सक्राइब पण्णुंगा, लाइक पण्णुंगा, शेयर पण्णुंगा, कमेंट पण्णुंगा। इंद वीडियो मुझसा पारंगा, स्किप पण्णाम पारंगा। एना किट्टत्तट्ट इदुल एट्टु सेगमेंटुक्कान राशि पलन्गळै नाम सोल्ल पोरोम। इदु दिनसरी राशि पलन्गळै नाम पार्क्क पोरोम। என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஏப்ரல் 7 தேதி 2021, அபிட்ட நட்சத்திரம் மகர ராசி, புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். சிறிதளவு பாலில் சர்க்கரையை கலந்து சாப்பிட்டு போனீங்கன்னா ரொம்ப யோகமாக இருக்கும். ராகு காலம் மதியம் 12:05 இருந்து 1:35 வரை இருக்கிறது. யமகண்டம் காலை 7:35 இருந்து 9:05 வரை இருக்கிறது. குழிகை காலை 10:35 இருந்து 12:05 வரை இருக்கிறது. சுப ஹோரைகள் காலை 9:00 இருந்து 10:00 வரையும், பகல் 1:30 முதல் 3:00 வரையும், 4:00 5:00 வரையும், இரவு 7:00 8:00 வரையும், 10:00 11:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலாவதாக மேஷ ராசி நண்பர்களுக்கு, மேஷ ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய பதவி உண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இன்றைய நாள் டிசைட் பண்ணிட்டாங்க, கடவுள் டிசைட் பண்ணிட்டான், யாருமே தடுக்க முடியாது. அந்தளவுக்கு யோகம் வரக்கூடிய ஒரு நாள். ஒரு ஃபோர்ஸோடு இருப்பீங்க. யாரெல்லாம் கட்டுமானம் சார்ந்த துறைகள் இருக்காங்களோ, ரோட் கான்ட்ராக்ட், பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களோ, அரசாங்க உத்தியோகங்கள் இருக்காங்களோ, டீச்சிங் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷன் இருக்காங்களோ, அட்மின் இருக்காங்களோ, ஹெச்ஆராக இருக்காங்களோ, அவங்களுக்குலாம் ரொம்ப யோகமான ஒரு நாள் சொல்லலாம். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய மோகமான ஒரு நாள். குழந்தைகள் சென்டம் எடுப்பீங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட் மார்க் எடுக்கக்கூடிய யோகமான நாள் சொல்லலாம். எல்லா விஷயங்களிலும் சர்வசாதாரணமாக வெற்றி பெறக்கூடிய மோகமான ஒரு நாளாக இருக்குது. கடவுள் அனுகிரகம் தீர்க்கமாக இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ரிஷபராசி நண்பர்கள். ரிஷபராசி நண்பர்களுக்கு யோகமான நாள், முன்னோர்கள் அனுகிரகம் சொல்லலாம். இன்றைய நாள் உங்களுடைய எல்லை காவல் தெய்வங்கள் ஆகிய ஐயனாராகட்டும், மாரியம்மன் ஆகட்டும், எந்த விதமான எல்லை காவல் தெய்வங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு படையல் வைத்து இன்றைய நாள் நீங்கள் ஏதாவது சுபகாரியங்களை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க. ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் விட்டு கிடைக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்குது. எல்லாம் வெற்றிக்கு காரணம் இன்றைய நாளாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எல்லா ராசிக்களுக்கும் இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் எடுத்துக்கலாம், ரொம்ப யோகமாக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவங்க, வயலில் இருப்பவர்கள், வேலை தேடுபவர்கள், இவங்க எல்லோருக்கும் அருமையான சுபமான ஒரு நாள், ஒரு கம்யூனிகேஷன் வந்து சேரும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மிதுன ராசி நண்பர்கள். மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம், ஒரு சில வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக போயிட்டு வரணும், இல்லைன்னா கொஞ்சம் மனசங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கூரான ஆயுதங்களை உபயோகிக்கும் பொழுது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்னு புரிஞ்சுக்கணும். மற்றபடி ஒரு யோகமான நாள் சொல்லலாம். முருகப்பெருமானை போய் இன்றைய நாள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க, உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப யோகமாக இருக்கும்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது கடகராசி நண்பர்களுக்கு, மக்களின் தொடர்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு நாள். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பிஸ்னஸில் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். கல் மணல் கட்டுமானம் சார்ந்த பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு, டாக்டர்ஸ் ப்ரொஃபஷன், சர்ஜன் ப்ரொஃபஷன் இவங்களுக்கெல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யோகமான நாள் சொல்லலாம். கடவுள் அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வெற்றியாக அமையும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்.
ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவங்க அனைத்து நபர்களுக்கும் ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது சிம்மராசி நண்பர்கள். சிம்மராசி நண்பர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களிலும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களிலும் கண்டிப்பாக ஒரு கௌரவமான ஒரு பதவி கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லலாம். யோகமான விஷயங்களை எளிதாக சாதிக்கக்கூடிய அம்சம் உண்டு. இன்றைய நாள் சிவில் சர்வீஸ் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா இன்றைய நாள் ட்ரை பண்ணலாம், இன்றைய நாள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சக்ஸஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு யோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள், பெரிய பெரிய விஷயங்களை எளிதில் சாதிக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். கடவுளின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது, எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு சாதகமாக வந்து அமையும் அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கன்னிராசி நண்பர்கள். கலை உலகம் சார்ந்த நண்பர்களுக்கு யோகமான நாள் சொல்லலாம். அதுவும் ராஜகிரகமாகிய செவ்வாய் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் பொழுது எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி அடையும். பெரிய பெரிய விஷயங்களை எளிதில் சாதிக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இருக்குன்னு சொல்லலாம். எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு நாள், பல விஷயங்கள் எளிதில் சாதிக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். குழந்தைகள் ட்ரை பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணலாம். நல்லா படிக்கணும், படித்தவன்ல போகிற இன்றைய நாள் அப்படியே போய் மனசில் பதியும். ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வேலையில் இருப்பவர்கள் வேலை தேடுபவர்கள் பிஸ்னஸ் பீப்புள் எல்லோருக்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். சர்வீஸ் செக்டாருக்கு ரொம்ப அருமையாக இருக்குது, யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது துலாம் ராசி நண்பர்கள். அம்மாவின் மூலியம் நல்ல விஷயங்கள் நடப்பது. வீடு கட்டுமானம் சார்ந்த ஒரு விஷயத்தை இன்றைய நாள் கையில் எடுப்பீங்க. ஒரு கனமான பண வரவு உண்டு. ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். அந்த லாஜிக்கலாக திங்க் பண்ணக்கூடியது 100% கரெக்டாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அனுகிரகமான ஒரு நாள்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு சூப்பரான நாள்னு சொல்லலாம். ஆசிரியர்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான நாள்னு சொல்லலாம். வீடு கட்டுமானம் சார்ந்த துறைகள் இருக்கக்கூடிய சிவில் கான்ட்ராக்டர்ஸ்க்கு ரொம்ப யோகமான ஒரு நாள்னு சொல்லலாம். எல்லா வர்க்கத்தினருக்கும் ஒரு அருமையான ஒரு நாள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அடுத்தாக நம்ம பார்க்கக்கூடியது விருச்சிக ராசி நண்பர்கள். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மனசில் எண்ண ஓட்டம் ரொம்ப தீர்க்கம். டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு நாள்னு சொல்லலாம். ஒரு திட்டமான ஒரு நியூஸ் இன்றைய நாள் கண்டிப்பாக கிடைக்கும். மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட ஆட்களாகட்டும், டெலிவிஷன் சம்மந்தப்பட்ட ஆட்களாகட்டும், சிஸ்டம் சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஆட்களாக இருக்கட்டும், எல்லோருக்கும் அருமையாக ஒரு நியூஸ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கடவுளின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ரொம்ப யோகமான ஒரு நாள்னு சொல்லலாம். ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்கும். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் கண்டிப்பாக அருமையான ஒரு தகவல் வந்து சேரும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசி நண்பர்கள். தனுசு ராசி நண்பர்களுக்கு கையில் காசு பணம் தீர்க்கம். பணத்துக்கு எந்த பற்றாக்குறையும் கிடையாது. முக லட்சணம் பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு ஃபோர்ஸோடு சொல்வீங்க, அது நடக்கும். ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி அடையக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இருக்குங்கிறது நீங்கள் கண்டிப்பாக கருதணும். ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மகர ராசி நண்பர்கள். மனதில் என்ன ஓட்டம், பயங்கர தீர்க்கம். தலைமை பண்பு உங்களை தேடி வரும், தலைமை அதிகாரம் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம், யாரெல்லாம் வந்து இன்றைய நாள் நீங்கள் நான் ஓப்பனாக தெரியணும், நான் யாருன்னு தெரியணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான நாள்னு சொல்லலாம். ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவங்க அனைத்து நபர்களுக்கும் நீங்கள் யார் என்று இன்றைய நாள் ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது கும்பராசி நண்பர்கள். ஒரு சில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாள். வேலை நிமித்தமாக ஒரு பயணம் மேற்கொள்வீங்க. காலில் வலி வேதனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தசை வலி வேதனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நைட் நேரம் ரொம்ப ட்ராவல் பண்ண வேண்டாம், முழிக்க வேண்டாம். நல்லா படுத்து தூங்கணும் நைட் நேரம், அப்போ தான் உங்களுக்கு நல்லது இன்றைய நாள். மற்ற நாள் நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்களோ பண்ணிக்கலாம்.
அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நாள். கண்டிப்பாக கமர்ஷியலாக சக்ஸஸ் கொடுக்கும், எமோஷ்னலாக கொஞ்சம் மன சங்கடங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்றைய நாள் தூள் கலப்போம், ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது மீனராசி நண்பர்கள். மீனராசி நண்பர்களுக்கு மனதில் என்ன ஓட்டம் தீர்க்கமாக இருக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், திருப்தியை கொடுக்கும், நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் லாபம் கொடுக்கும், ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்லது நடப்பது, ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக நல்லது நடப்பது, ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமாக பெரிய விஷயங்களை சாதிப்பது, இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பிரம்மாண்டமான ஒரு நாள்னு சொல்லலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவங்க அனைத்து நபர்களுக்கும் ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய ரொம்ப யோகமான நாள். எல்லா ராசிக்காரர்களுக்குமே மனதில் நினைத்த சங்கல்பத்தை நிறைவேற்றி கொடுப்பார் எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணு குன்மந்தோ ததாஸ்து. நன்றி, வணக்கம்.